வணக்கம் பண்பு நேர்களை நான் ஜோதிர் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் மற்றும் நன்மைகள் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரபகவானின் நாளான அன்று பிறப்பதால் மிகவும் நீங்கள் பிரகாசமாக இருக்கக்கூடுங்க மகாலட்சுமி அன்னையின் அனுகிரகம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க கூடும் ராஜ கம்பீரமும் நாட்டோர் ஊரோர் வீட்டோர் புகழும் நல்ல குணமுடைய சிம்மராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு உங்களின் பொருளாதார நிலை மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் நன்மையான பலன்களை நாம் வரிசையாக பார்க்கலாம் வேலை வாய்ப்பு தொழில் அரசு வேலை வெளிநாட்டு வாய்ப்புங்க காதல் வெற்றி பெறுமா கல்யாண கனவு குழந்தை பிறப்பு விவசாய பிரச்சனைகள் வீடு மற்றும் வசதி மாணவர்களின் கல்வி முறை கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை என அனைத்திற்கும் விடை தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு புத்தாண்டு பலன் சொல்லும்போது நாம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்க்க வேண்டுங்க ஆண்டு கோள்கள் என்று அழைக்கப்படும் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது சர்ப கிரகங்கள் இவர்கள் எந்த ராசியில் உள்ளார்கள் செயற்கை பார்வை எப்படி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டுங்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சனி பகவான் உங்கள் ராசியின் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் அவருடன் குரு பகவானும் இருப்பது ருண ரோக சத்துருஸ்தானங்க அதாவது கடன் எதிரி அதிகமாகும் ஏதேனும் புதிய பிரச்சனைகள் தேடி வரக்கூடும் குரு பகவான் மூன்று மாதங்கள் அதிசார பயிற்சியாக ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவார் அதில் சற்று ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடைபெறுங்க மேலும் ஆண்டு தொடக்கத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுங்க ஏன்னா பாகிஸ்தானத்தில் வந்து செவ்வாய் ஆட்சி பெறுவது ஆண்டு தொடக்கத்திலிருந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்க கூடும் ராகு மற்றும் கேது நாலாம் இடம் பத்தாம் இடம் தொடர்புங்க ராகு பத்தாம் இடம் தொடர்பு சாதகமாக இருக்கும் கேது நாலாம் இடத்தில் இருப்பது சற்று பண நெருக்கடியை உங்களுக்கு கொடுக்குங்க மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் பல மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடும் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு எதிர்நீச்சல் போட்டுத்தான் வெற்றியை நீங்கள் பெற முடியுங்க சாதகமற்ற சூழ்நிலை சாதகமாக்குவதற்கு நீங்கள் பெரும் முயற்சி உங்களுக்கு தேவைப்படுங்க பலவீனத்தை வெளியே காட்ட வேண்டாங்க உற்சாகத்துடன் தைரியத்துடன் இருந்து செயல்பட இறை அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் வேலை விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அதனுடன் சில காரணங்களா சற்று மன சங்கடங்களும் தகராறும் வரக்கூடுங்க அந்த சூழ்நிலை இருந்து நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டுங்க தொழிற்தான அதிபதி சுக்கர பகவான் ஆண்டு தொடக்கத்தில் கேந்திரம் மற்றும் திரிகோணம் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒன்பது இதெல்லாம் திரிகோண ஸ்தானங்கள் வலிமை பெறும் அந்த ஸ்தானங்களில் சுக்கரன்றக்குள்ள உங்களுக்கு நல்லது பண்ணுவார் பிறகு உங்களுக்கு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை சற்று சோர்வடைவீங்க இருந்தாலும் ராகு தொழிற்த்தானத்தில் இருந்து குருவின் பார்வை அங்கே கிடைப்பதால் வருமானம் கண்டிப்பா வருங்க வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் பொருளாதார நெருக்கடி ஆண்டு பிற்பதில் உண்டாகும் உங்கள் செலவுகளில் எதிர்பாராத அதிகரிப்பு கண்டிப்பா வருங்க நிதிநிலை பலவீனமாகும் முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் உதவி செய்யக்கூடிய நிலையும் சற்று வரக்கூடுங்க சூழ்நிலை மாறும்போது உங்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் இந்த ஆண்டு காற்றின் திசை உங்கள் பக்கம் கொஞ்சம் தாமதமாக வருங்க நிதி நிறுவனங்கள் மற்றும் கம்ப்யூட்டர் துறையில் வேலை செய்பவர்கள் உங்கள் தனித்திறமை வெளியே தெரிய வரும் உங்கள் வார்த்தைகளால் மற்றவர்களை கவர்ந்து இருப்பீங்க இதனால் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க ஆண்டு நடுப்பகுதியில் ஜூலை மாதம் பிறகு சம்பள உயர்வும் கண்டிப்பா வருங்க அரசு வேலை பொறுத்தவரையில் ஆண்டு தொடக்கத்தில் சற்று பின்னடைவுதான் மார்ச் முதல் மே மாதம் வரை அதிசார குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக செய்து வந்த முயற்சியின் பலன் அரசாங்க பணி கிடைக்கப் பெறுவீர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே இருந்து வந்த விவசாய பிரச்சனைகள் தீரக்கூடுங்க கடினமான உழைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஆனாலும் சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார் கடன் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பக்கம் வருமானத்திற்கு எந்தவித தடையும் இருக்காதுங்க ஆண்டு நடுப்பகுதியில் விளைச்சல் அதிகரிக்கும் பயிர் அரிசி வகைகள் மற்றும் காய்கனிகள் நல்ல ஒரு லாபத்தை நிச்சயமாக தரக்கூடுங்க வெளிநாட்டு பயணம் பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கர பகவானின் அனுகிரகம் தாங்க பகவான் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடன் கடந்த பயணத்தை கொடுப்பார் ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை வரை சிறந்த மாதமாக அமையும் நீங்கள் நினைத்த யுஎஸ் யூகே ஏசியா நாடுகளுக்கு நிச்சயமாக வேலைக்கு போவீங்க உங்களுக்கு நிச்சயமாக பணம் பற்றாக்குறை இல்லாமல் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து உங்களுக்கு வந்து பிஆரும் கிடைக்குங்க வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த அதிகாரிகளுடன் தகராறு வரக்கூடும் அதனால் கடும் சிரமம் உண்டாகும் அமைதியான முறையில் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுங்க திருமணம் மற்றும் காதல் பொறுத்தவரைகள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் திருமணம் நடைபெறுவதற்கு சற்று சிக்கல்கள் சந்திக்க நேரிடும் இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் மார்ச் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான அந்த குருவின் அதிசார பார்வை குரு பலனை நிச்சயம் ஏற்படுத்துங்க அந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையைப் பற்றி பெரியோர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க கல்யாண கச்சேரிக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுங்க மனதிற்கு ஏற்ற மாங்கல்யம் உண்டாகும் கல்யாண தடங்கள் நீங்க திருமணஞ்சேரி சென்று வாரங்கள் கும்பகோணம் மாவட்டத்தில் உள்ள அந்த கோவிலுக்கு நிச்சயமாக நீங்க போயிட்டு வாங்க காதலர்கள் புத்துணச்சினை இருந்து சரியான முடிவை எடுப்பீங்க ஆனால் வீண் விவாதம் கருத்து வேறுபாடு மட்டும் வரா வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க பிரிவு வரை செல்லக்கூட அந்த நிலைமை வருங்க காதலன் காதலி ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள தங்கள் நேரத்தை அடுத்து எடுத்துக்கொள்வது வந்து கொஞ்சம் நல்லதுக்கு தான் உங்களுக்கு ஆண்டு தொடக்கம் சற்று சோதனையாக இருந்தாலும் பின்பகுதியில் குரு மற்றும் சுக்கரன் நல்ல பார்வை கிடைக்கிறது உங்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் இந்த ஆண்டு கணவன் மனைவி இருவரின் அன்பு வெளிப்படுங்க குடும்பத்தில் இருந்து வராத அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு குழப்பத்துக்குள்ள இருப்பீங்க அந்த குழப்பம் நிச்சயமாக தீருங்க மனதில் பதற்றம் குறையக்கூடும் பழையதை மறந்து இல்லறம் நல்லறம் ஆகக்கூடும் குழந்தை பாக்கியம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு பூர்வ புண்ணிய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்காரு அதாவது குரு தான் உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்குரியவர் அஞ்சாம் வீட்டு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் புத்திரபாக்கியம் அவர் ஆறாம் இடத்தில் மறைவது தொடக்கத்தில் ஆலோசனைப்படி நடந்தால் எந்தவித தடையும் இருக்காதுங்க ஆண்டு இறுதியில் வளைய காப்பு சீமந்தம் போன்ற சுபமான விஷயங்கள் நடந்தேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வீடு மற்றும் வாகனம் பொறுத்த வரையில் இந்த ஆண்டு கேது பகவான் நாலாம் வீட்டில் உள்ளார் சிறு தடைகளை அளிப்பார் ஆனால் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் ஆண்டு தொடக்கம் முதல் ஆட்சி பெற்று தான் இருப்பார் புதிய புதிய இடம் நீங்க வாங்குவீங்க வீடு கட்டுவதற்கான ஏற்ற காலம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டுல சனி குரு பகவான் சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வங்கி கடன் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து ஹோம் லோன் என்று சொல்லக்கூடியது வந்து கிடைக்கும் சுலபமாகவே அது கிடைச்சிரும் உங்களுக்கு வந்து நின்று போன வேலையை வந்து தொடங்குவீங்க உயர் ரக வாகன அமைப்பு சுக்கர பகவானால் உண்டாகும் விலை மதிப்புள்ள பொருள் சேர்க்கை நிச்சயமாக ஏற்படும் இந்த ஆண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களே ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த ஆண்டு வாழ்க்கையில் பல மாற்றங்களை மாணவர்களுக்கு தர உள்ளது கிரகங்கள் சவால்கள் அதிகரிக்கும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு படிப்பீங்க அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு போராடுவீங்க முன்பை விட அதிக கவனத்தோடு நேரத்தை படிப்பில் செலவிட வேண்டுங்க ஆசிரியர் சொல்படி நடந்து வெற்றி பெறுவீர்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பாத்தீங்கன்னா நூறு சதவீத மதிப்பெண் நிச்சயமாக நீங்கள் எடுப்பீங்க கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாடு செல்ல செல்லக்கூடுங்க நல்ல கல்லூரிகள் நீங்கள் தேர்வு ஆவீங்க ஆய்வக கூடங்களில் படிப்பு சம்பந்தப்பட்ட சோதனை செய்யும் போது கூடுதல் கவனம் தேவைப்படுங்க ஜூலை முதல் நவம்பர் வரை நல்ல காலகட்டங்கள் செமஸ்டர் மீதமுள்ள உள்ள பேப்பர்கள் அனைத்தும் நீங்க வந்து கிளியர் செய்வீங்க சினிமா மற்றும் கலைத்துறை நண்பர்களே புதிய படத்திற்கு அதிக பூஜை போடுவாங்க அதில் நீங்கள் நடிப்பது மற்றும் வேலை செய்வது அதிகமாகுங்க வருமானம் அதிகரிக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் விருது பெறுவீங்க மகிழ்ச்சிகரமான வருடம் இது உங்களுக்கு வந்து மற்ற மகிழ்ச்சியுடன் அரசியலில் இருப்பவர்கள் கட்சியின் பணி அதிகமாகும் உங்கள் பதவி உயர்வு மாற்றத்தை அளிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வெற்றி வேந்தராக நீங்கள் உலா வருவீர்கள் ஆரோக்கியம் பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் இரு கிரகம் இருப்பதால் அதாவது சனி பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் இருக்காங்க அடி வயிறு பாதிப்பு சிறுநீர பிரச்சனை சக்கரை நோய் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும் முன்னெச்சரிக்கையுடன் மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லதுங்க கவனம் தேவைப்படும் உடல் பயிற்சி நடைபயிற்சி நிச்சயமாக செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நீங்கள் செய்யக்கூடாதவை என்ன யாருக்கும் முன்ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க கடன் பிரச்சனைகள் சிக்கிக் கொள்வீங்க பொது இடங்களில் விவாதம் செய்யக்கூடாது வண்டி வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனம் தேவைப்படும் மனதை கட்டு கட்டுப்படுத்தி வையுங்கள் ஆசைகள் பின் நிச்சயமாக நிறைவேறுங்க உங்கள் கோட்டையில் கொடி பறக்கும் நிச்சயமாக இந்த ஆண்டு பொறுமையாக இருங்கள் பொது வழிபாடு உங்களுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானை தரிசனம் செய்யுங்கள் அதே மாதிரி உங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்து சென்று வாருங்கள் பாவம் விலகும் நன்மை பெருகும் வயதானவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்